ஹாய் என்பா, கன்னடாவில் வந்து கப்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு போல். எனக்கு இந்த படத்தை பற்றி முன்னாடி எதுவுமே தெரியாது. ஸோ இந்த படத்தை பற்றி யார் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னான் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நேற்று போஸ்ட் பண்ணியிருந்தது, முந்தானத்து போஸ்ட் பண்ணியிருந்தது ஒரு வீடியோவில் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி கப்ஸான ஒரு டீசர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ப்ரோ, அது கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுங்கள். அது வந்து KGF படம் மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அது பார்த்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே, இப்படி ஒரு படம் ஏதோ வருது போல், KGF மாதிரி படம் வந்து நிறைய பேர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. KGF ரிலீஸுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து KGF மாதிரி படம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, அதில் ஒரு 10-11 படமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த டீசரை ப்ளே பண்ணேன். ப்ளே பண்ணி ஒரு 20-30 seconds தாங்க பார்த்துருப்பேன். அது ஸ்டார்டிங் இந்த பேர்லாம் போட்டாங்க, ஒரு 30 seconds தான் பார்த்தேன். பார்த்தவொடனே அப்படியே கட் பண்ணிட்டு ரியாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணுறதுக்காக முன்னாடி உட்காந்துட்டேன். ஏன்னா இந்த டீசர் கண்டிப்பாக டிசர்வ்ஸ் ஒரு ரியாக்ஷன் வீடியோ, ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதனால தான் அந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ அந்த 20 seconds எனக்கு வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. சொல்லப்போனால் 10 seconds தான், ஃபஸ்ட்டு 10 seconds வந்து நம்ம அந்த பேர்லாம் கூட போட்டிருந்தாங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து அந்த கட்ஸு அண்ட் அப்படியே அந்த என்ன சொல்கிறது, அந்த மேக்கிங்காக இருக்கட்டும் அண்ட் விஷுவலாக பார்க்குறதுக்கு அப்படியே KGF மாதிரி இருந்தது. அந்த மியூசிக் உண்மையுமே வந்து ஸ்டார்டிங்கே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. சரி ஓகே, ஃபுல்லாக பார்க்குறதா தான் நம்ம ரியாக்ஷன் பண்ணி வீடியோ பண்ணுறப்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். வாங்க, அந்த டீசர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம அதை பற்றி பேசலாம். ஸோ டெஃபினட்டாக நல்லாயிருக்கும் நம்புகிறேன், பார்ப்போம். கப்ஸா 2:03, 2:03 விட்டுருக்குறாங்க. ஸோ உபேந்திரா அண்டு கிச்சா சுதீப், ஸோ அவங்க தான் நடிச்சிருக்கிறாங்க. உபேந்திரா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. நம்ம விஷாலண்ணா நடித்த சத்தியம் படத்தில் கூட வில்லனாக பண்ணியிருப்பார். அண்டு கிச்சா சுதீப், ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. வாங்க டீசர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புனித் ராஜ்குமார் அப்படியே கேஜி அச்சு அசலா. கேங்ஸ்டர் நோ, இட்ஸ் டைம் டு மேக் ஹிஸ்டரி. இந்தியன் ரியல் சூப்பர் ஸ்டார் உபேந்திரா, பாஷா கிச்சா சுதீப். எவ்ரி எண்டிங் ஹேஸ் அ பிகினிங். Next big thing in India. Of course, Pan India, கப்ஸா இன் தியேட்டர் சூன். ஸோ எல்லாமே முடிச்சிட்டாங்க போல். ஸோ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ KGF படத்தை தான் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இருந்தது அந்த விஷுவலு, அந்த கலர் டோன்லேருந்து, அந்த கட்ஸு, பிஜிஎம்மு, அப்படியே. அந்த டெக்னிக்கல் டீம் வந்து யார் யார் ஒர்க் பண்ணியிருக்கா இந்த படத்தில், மேபி அதே KGF டீமை கூப்பிட்டு வந்து இந்த படம் பண்ணியிருக்காங்களா. ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை டைரக்டர் வேறாள், அண்டு எடிட்டர் தீபு எஸ் குமார் வேறாள் தான், அண்டு எல்லாமே வேறாள் தான். ஓகே, ஸோ வேறு டீம் தான் பண்ணியிருக்காங்க போல். பட் அப்படியே வந்து நம்ம பார்த்த இன்னொரு படத்தை அப்படியே வந்து அந்த டோட்டலாக வேறு டெக்னீஷியன்ஸ் போல். ஸோ அந்த டெக்னீஷியன்ஸ் பண்ண அதே வேலை எல்லாமே வந்து இவங்களும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த டீசர் கட்லேயே வந்து தரமாக செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கன்னட படம், பேன் இந்தியன் படம். ஸோ ரெடியாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக ஹிட்டு தான், டவுட்டே இல்லை, ஹிட்டு தான். நம்ம KGF டீசர், KGF 1 சொல்கிறேன், KGF 1 டீசர் பார்த்தப்பே வந்து
ஓகே இந்த படம் தியேட்டரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி அப்போவே கேஜிஎஃப் ஒன்னே நான் தியேட்டரில் தான் பார்த்தேன், ரெண்டு வாட்டி பார்த்தேன். ஸோ இந்த டீசர் பார்க்குறப்பையும் எனக்கு அதே ஒரு வைப், கேஜிஎஃபோட ஒரு ஒரு என்ன சொல்கிறது அந்த வைப் அப்படியே கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படமும் ஒரு இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு, கன்னட இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஹிட்டு. ஸோ எப்படி இது எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. ஒருவேளை அதே கேமராமேன் அதே ஆளுங்களை வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா கூட சரி ஓகே அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலி வேறு ஒரு ஆளுங்களை வச்சு அச்சு அசலாக வந்து கேஜிஎஃபோட ஃபீல் வந்து இந்த ஒரு இதில் கொடுத்துருக்குறாங்க. மியூசிக்கும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது, அண்ட் கட்ஸு எல்லாமே அப்படியே கேஜிஎஃப் மாதிரி இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது என்ன மாதிரி கதை, இதுவும் கேங்ஸ்டர் தான் பட் இது வேறு மாதிரி ஏதாவது அப்ரோச் பண்ணியிருக்காங்களா, இல்லை கேஜிஎஃப் மாதிரி அதுவும் என்ன சொல்கிறது ஒரு கதையுமே இந்த கேஜிஎஃப் மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரியல. பட் அதே மாதிரி சின்ன பையன் அம்மா சென்டிமெண்ட் எல்லாமே இருந்தது. வெயிட் பண்ணி பார்ப்போமே இந்த படம். எனக்கு இந்த படத்தை பற்றி சத்தியமாக தெரியாது, கமெண்ட்டில் ஒருத்தர் கப்ஸான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார், அதுக்கப்புறம் தான் நான் அதை பார்த்தேன். ஸோ அவருக்கு முதல்ல தேங்க்யூ. ஸோ இப்போது இந்த படம் வந்து நான் கண்டிப்பாக தியேட்டரில் தான் பார்க்கணும்னு முடிவே பண்ணிட்டேன் இந்த டீசரை வச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் கப்ஸா டீசர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம அடுத்து இன்னொரு சந்திக்கலாம். மட்டும் தான், டேக் கேர், பாய்.